தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த 2019 கிரிக்கெட் உலகில் அதிகம் பேசப்பட்ட இரண்டு பெயர்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தான். இந்த இருவரும் இணைந்து கடந்த ஆண்டு நடத்திய பாய்ச்சல் அதீதமானது. 2019 சாதனை பட்டியலில் இருவரும் முக்கியமானவர்களாக திகழ்ந்தனர். கடந்த ஆண்டு பல்வேறு சாதனைகளை இருவரும் முறியடித்ததோடு பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்தினர். இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு இந்த ஆண்டும் சிறப்பான ஆண்டாக அமைய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. ரோஹித் சர்மா முறியடிப்பதற்கான மூன்று முக்கியமான சாதனைகள் காத்திருக்கின்றன. அவை என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய அணியில் அதிக 2020 போட்டிகளில் விளையாடியிருக்கும் ஒரே வீரர் ரோஹித் சர்மா தான். 2007 செப்டம்பரில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதல் 2020 போட்டியை விளையாடிய ரோஹித் சர்மா இதுவரை இந்திய அணிக்காக 104 2020 போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். ரோஹித் சர்மாவுக்கு அடுத்ததாக தோனி 98 போட்டிகளிலும் விராட் கோலி 77 போட்டிகளிலும் விளையாடியிருக்கின்றனர். இந்திய அணியில் அதிக 2020 போட்டிகளை சந்தித்தவர் என்ற சாதனையை வைத்திருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு இந்த ஆண்டு சர்வதேச அளவிலான சாதனையை நிகழ்த்தும் வாய்ப்பு காத்திருக்கிறது. பாகிஸ்தான் அணியின் சோயிப் மாலிக் அதிகபட்சமாக 111 போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். சர்வதேச அளவில் 100 மேற்பட்ட போட்டிகளை விளையாடியிருப்பது ரோஹித் சர்மா மற்றும் சோயிப் மாலிக் ஆகியோர்தான். சோயிப் மாலிக் கடந்த பிப்ரவரி 2019 கடைசி 2020 போட்டியில் விளையாடியிருக்கும் நிலையில் தற்போது வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். இலங்கை அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் தொடரில் ரோஹித்துக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு அடுத்த தொடர்களில் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும் என்று தெரிகிறது. இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் 2020 உலகக்கோப்பை போட்டிக்கு முன்பாக 17 போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. ஒருவேளை ரோஹித் இதே ஃபார்மில் காயம் ஏதும் ஏற்படாமல் இருந்தால் சோயிப் மாலிக்கின் சாதனையை எளிதாக முறியடிப்பார். அடுத்ததாக 2020 போட்டிகள் நடக்கிறது என்றாலே அதிக சிக்ஸர்களுக்கு பஞ்சம் இருக்காது. கிறிஸ் கெயில் தொடங்கி யுவராஜ் வரை 2020 போட்டிகளின் போது காட்டிய வானவேடிக்கைகள் ஏராளம். ரோஹித் சர்மாவுக்கு சிக்ஸர்கள் அடிப்பது அல்வா சாப்பிடுவது போல என்பது அனைவரும் அறிந்ததே. வேகப்பந்து வீச்சு என்றாலும் சரி, சுழற்பந்து வீச்சு என்றாலும் சரி, பந்தை ஸ்டேடியத்துக்கு அனுப்பும் வீரர்களில் முக்கியமானவர் ரோஹித் சர்மா. இந்த ஆண்டு 2020 உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற இருக்கும் நிலையில் இந்திய அளவில் சாதனை செய்வதற்கான வாய்ப்புகள் ரோஹித் சர்மாவுக்கு காத்திருக்கிறது. இதுவரை நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் விளாசிய இந்திய வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் யுவராஜ் சிங். உலகக்கோப்பை போட்டிகளில் 31 போட்டிகளில் விளையாடியுள்ள யுவராஜ் சிங் 33 சிக்ஸர்களை விளாசியுள்ளார். யுவராஜ் சிங் அனைத்து வித கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் இந்த சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பு ரோஹித் சர்மாவுக்கு காத்திருக்கிறது. இதுவரை உலகக்கோப்பை தொடரில் இதுவரை 28 போட்டிகளில் விளையாடியிருக்கும் ரோஹித் சர்மா 24 சிக்ஸர்களை விளாசியிருக்கிறார். இன்னும் 10 சிக்ஸர்களை வரவிருக்கும் 2020 உலகக்கோப்பை போட்டி தொடரில் விளாசினால் அதிக சிக்ஸர்களை விளாசிய வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிப்பார் ரோஹித் சர்மா. அடுத்ததாக, எந்த வீரர்களாக இருந்தாலும் ஒரு அணிக்கு எதிராக விளையாடும் போது மட்டும் சிறப்பாக பெர்ஃபார்ம் செய்வார்கள். உதாரணத்துக்கு சச்சினுக்கு ஆஸ்திரேலியாவை போல ஒரு ஆண்டில் அதிக சதங்களை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளாசியிருக்கிறார் சச்சின். அதேபோல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3077 ரன்களை விளாசியிருக்கிறார். அதேபோல ரோஹித் சர்மாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிதான் பிரியம் போல. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சச்சினுக்கு அடித்து 2000 ரன்களை குறைவான இன்னிங்ஸில் கடந்த வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா வைத்திருக்கிறார். அதேபோல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 61 போட்டிகளில் விளையாடி 93 சிக்ஸர்களை விளாசியிருக்கிறார் ரோஹித் சர்மா. இன்னும் 7 சிக்ஸர்களை அடித்தால் ஒரு அணிக்கு எதிராக 100 சிக்ஸர்களை விளாசிய இரண்டாவது வீரர் என்ற பெருமையை பெறுவார் ரோஹித் சர்மா. இங்கிலாந்து அணிக்கு எதிராக 69 போட்டிகளில் 130 சிக்ஸர்களை விளாசியிருக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிறிஸ் கெயில் தான் தற்போது முதலிடத்தில் இருக்கிறார். ஒரு அணிக்கு எதிராக 100 சிக்ஸர்களை விளாசிய ஒரே வீரரும் கூட இவர். இன்னும் 7 சிக்ஸர்களை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா விளாசினால் இந்த பட்டியலில் ரோஹித் சர்மாவும் இணைவார். இந்த ஆண்டு ஜனவரியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகளும், அக்டோபரில் 3 2020 போட்டிகளும், இந்த ஆண்டு இறுதியில் 3 டெஸ்ட் தொடர்களும் நடைபெற இருக்கிறது. மொத்தம் இருக்கும் 18 இன்னிங்ஸில் 7 சிக்ஸர்களை விளாசினால் 100 சிக்ஸர்கள் அடித்தவர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா இணைவார். 18 இன்னிங்ஸில் 7 சிக்ஸர்கள் என்பது ரோஹித் சர்மாவுக்கு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு பொறுத்துதான் எவ்வளவு விரைவாக இந்த சாதனையை செய்வார் என்ற வரலாற்றை எட்டுவார் என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.